மோடி அரசின் மக்கள் விரோத பொருளாதார கொள்கையை எதிர்த்தும் கட்டுப்பாடற்ற விலைவாசி உயர்வை கண்டித்தும் குறிப்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மீதான விலைவாசி உயர்வை கண்டித்தும் தேசிய அளவில் வெகுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு பரப்புரை இயக்கத்தை இடதுசாரி கட்சிகள் முன்னெடுக்கின்றன. அகில இந்திய அளவில் மேற்கொள்ளப்படும் இந்த ஒரு வார கால தேசிய இயக்கத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் லிபரேஷன் ஆகிய கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களில் பரப்புரை இயக்கங்களில் பங்கேற்கிறோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இந்த பரப்புரை இயக்கம் கிராமந்தோறும் வீடுதோறும் சென்று துண்டறிக்கைகளை வழங்குவதன் மூலம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த 7 நாட்களில் 2 நாட்களை ஆர்ப்பாட்டங்களுக்காக ஆங்காங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், தாலுகா அளவில் நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுவிய அளவில் இணைந்து பங்கேற்க இருக்கிறோம். சென்னையில் நடைபெறவுள்ள 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் 4 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறோம். மோடி அரசு பொருளாதார சரிவுக்கு காரணமாக இருக்கிறது, சமூக பிளவுக்கும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை மேற்கொள்வதன் பெயரால் சமூக பிளவுக்கும் காரணமாக இருக்கிறது. இதை உடனடியாக இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. ஆகவே தேசிய அளவில் இந்த விழிப்புணர்வு பரப்புரை இயக்கத்தை இடதுசாரிகள் மேற்கொள்ள அறிவிப்பு செய்திருக்கிற சூழலில் அனைத்து தரப்பு மக்களும் இந்த வெகுமக்கள் பரப்புரை இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும், மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்த வேண்டும், அதன் மூலம் மோடி அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு அனைத்து தரப்பாரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல் ஆகிய கட்சிகளின் பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள். தமிழகம் தழுவிய அளவில் 26, 27 ஆகிய நாட்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்கிறார்கள்.